சோம்பேறியா இருக்கிறது ஒரு பெரிய நோய் மாதிரின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலையிலேயே பார்த்தீங்கன்னா முந்திர நாள் உள்ள மீன் குழம்பை நல்லா சூடு பண்ணுறதுக்கு வச்சுட்டு மறந்துட்டேங்க. அது பார்த்தீங்கன்னா நல்லா சட்டி வத்துற அளவுக்கு சூடாயிடுச்சு. முந்திர நாள் உள்ள பழைய சாதம் கொஞ்சோண்டு இருக்குது, இதை வச்சு காலையில் கஞ்சி குடிக்கலாம். தயிர் ஊற்றி நல்லா சூப்பராக இருக்கும். காலையில் ஃபஸ்ட்டு வேலையாக துணி துவைக்க போடுறதுக்கு ரெடி ஆகிட்டேங்க. இது பார்த்தீங்கன்னா ஸ்கை வாஷுங்கிற பிராண்டில் உள்ள கம்ஃபோர்டர் தாங்க. இதோட ஸ்மெல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்லியாகணும். நம்ம ட்ரெஸ்ஸை யூஸ் பண்ணி ரெண்டு நாள் ஆனால் கூட அந்த ஸ்மெல் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. உங்களுக்கு ஒருவேளை இந்த பிராண்ட் கிடச்சுனா கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். எப்போவுமே நான் வந்து ஏரியல் லிக்யூட் உண்டோல அதுதான் வாங்குவேன். அது 2 லிட்டர் பேக்கெட். அடிக்கடி ரிலையன்ஸில் ரொம்ப ஆஃபர் போடுவாங்க, அதை வாங்கிட்டு இந்த 1.5 லிட்டர் பாட்டிலில் ஊற்றி வச்சுட்டு அப்பப்போ யூஸ் பண்ணிக்கிடுவேன். அடுத்து பார்த்தீங்கன்னா கழுவி வச்ச பாத்திரம் எல்லாத்தையுமே எடுத்து வைக்கணும். இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பையனுக்கு கோதுமை தோசை தாங்க செய்ய போகிறேன். இன்றைக்கி அவனுக்கு ஸ்கூல் வேறு இருக்குது, எக்ஸாம் டைம்ங்கிறதுனால ஹாஃப் டே தான் ஸ்கூலு. இது ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி தாங்க. கோதுமை மாவில் உப்பு தண்ணி சேர்த்து மாவை மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 10 இல்லைனா 20 நிமிஷத்துக்கு அப்புறமா தோசை சுட்டோன்னா சூப்பராக வரும். இந்த நாள் எனக்கு ரொம்பவே ஒரு சோம்பேறியான நாளாக தாங்க போச்சு. எந்த ஒரு வேலையுமே செய்கிறதுக்கு தோணலை. பால் காய்க்கும்போது பார்த்தீங்கன்னா 1.5 லிட்டர் பால் எடுத்திங்கன்னா அதை வந்து ஒரு 1/4 லிட்டர் அளவுக்கு உள்ள பாத்திரத்தில் ஊற்றிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வைங்க. அப்போனா பால் எவ்வளோ நேரம் நீங்கள் பார்க்கலனாலுமே அது பொங்கி வெளியே வரவே செய்யாது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நானுமே அது மாதிரி தாங்க பண்ணுவேன். இந்த மாதிரி ஒரு பெரிய பாத்திரத்தில் ஊற்றி வச்சுட்டு லோ ஃப்ளேமில் வச்சுருவேன், அது பொங்கி வரவே செய்யாது. ஸ்கூலுக்கு ரெடி ஆகணுங்க, அதுக்கு தான் துணி அயன் பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுருக்கிறேன். நான் இன்றைக்கி இந்த டாப் தான் போட போகிறேன். ட்ரெஸ் எல்லாமே நல்லா அயன் பண்ணியாச்சுங்க, ஸ்கூலுக்குமே கிளம்பியாச்சு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கோதுமை தோசையும் கூடால அந்த மீன் குழம்பு வச்சு பையனுக்கு கொடுத்துட்டேன். லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய வேலை இல்லை, ஸ்கூலில் விட்டுட்டு வீட்டுக்கு வந்தாச்சுங்க. எப்போவுமே நான் யூஸ் பண்ண பாத்திரத்தை உடனே கழுவி வச்சுருவேன். இன்றைக்கி எனக்கு ரொம்ப சோம்பலாக இருந்தனால எதுவுமே பண்ணலை. வீடுமே எடுத்த பொருட்கள் எல்லாமே அந்தந்தால தான் இருக்குது. பையன்கிட்ட பார்த்தீங்கன்னா எவ்வளோ சொன்னாலும் கேட்காம இந்த மாதிரி க்ரையான்ஸை வச்சு செவரில் எழுதி வச்சிடறான். இதை வந்து நான் முன்னாடி ஹார்பிக்கெல்லாம் வச்சு க்ளீன் பண்ணுவேன். இப்போ ஒரு ஈஸியான மெத்தட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எரேசர் இருக்கும்ல, அதை வச்சு ரப் பண்ணாலே ஈஸியாக அந்த க்ரையான்ஸ் வந்துடுது. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா எல்லார் வீட்லேயும் குழந்தைங்க இருப்பாங்க, அவங்க இந்த மாதிரி செவரில் கீச்சி வைக்கும்போது அது ரெண்டல் ஹவுஸாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பிரச்சனை தான். நம்ம ஓன் ஹவுஸுங்கிறச்சில் நம்ம வந்து என்றைக்காவது ஒரு நாள் பெயிண்ட் பண்ணிக்கலான்னு விட்டுருவோம். அதே இது இந்த மாதிரி வாடகை வீட்டில் இருக்கும்போது அந்த ஓனர்கிட்ட பதில் சொல்கிறதே ஒரு பெரிய விஷயமா இருக்கும். நம்ம சோம்பேறியாக இருக்கிறதுனால எவ்வளவு பிரச்சனைகள் வருதுன்னு இந்த வீடியோவில் கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணியிருக்கேன். எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம பிஸியாக நம்மளே இருக்கும்போது நம்மளோட உடம்பில் இருக்கிற தேவையில்லாத கொழுப்புகள் கூட தானாகவே கரைஞ்சி போயிடும். நம்ம எந்த அளவுக்கு சோம்பேறியாக இருக்கிறோமோ அதுக்கு தகுந்தவாறு வெயிட் போடுறது மட்டும் இல்லாமல் தேவையில்லாத நோய்கள் கூட வருங்க. இன்றைக்கி நான் எந்த வேலையுமே செய்யலை, அப்படியே இருந்து இந்த இடத்துல இருந்தே கண்ட கண்ட சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படி நாளை ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். எனக்கு இன்றைக்கி சமைக்காதனால மத்தியானம் கண்டிப்பாக பசிக்கும்ல. பசிக்கும்போது வீட்டில் பிரெட் இருந்துச்சுங்க, கூடவே பார்த்தீங்கன்னா வீட்டில் நட்டலா கூட இருந்துச்சு. அதையும் அந்த பிரெட்டையும் பட்டர் போட்டு டோஸ்ட் பண்ணி தின்னேன். அது எவ்வளோ கலோரிஸ் அதிகம், அது மட்டும் இல்லாமல் அது உடம்புக்குமே ரொம்ப கேடுதாங்க. சோம்பேறியாக இருக்காமல் ஏதாச்சும் ஒரு குழம்பும் ரைஸும் வச்சுருந்தேன்னா அதை சாப்பிட்ருக்கும்போது இந்த பிரெட்டும் நட்டலாவும் சாப்பிட்றதுக்கு கூட அவசியம் வந்திருக்காது. இதை நல்லா டோஸ்ட் பண்ணி சாப்பிட்றது தாங்க எனக்கு பிடிக்கும். அதனால் நான் வந்து பட்டர் போட்டு நல்லாவே டோஸ்ட் பண்ணி சாப்பிட்டாச்சு. இந்த மாதிரி சாப்பிடும்போது நல்லா டேஸ்டியாக தாங்க இருக்கும். ஆனால் ரொம்பவே உடம்புக்கு அன்ஹெல்த்தியான ஒரு விஷயந்தான் இது. இதோட முடியலைங்க, இந்த நாள் வந்து எனக்கு இன்னுமே மோசமாக போச்சு. நான் அப்படியே சோம்பேறி பிடிச்சி ஒரே இடத்துல இருந்து நான் ஃபஸ்ட்டு டைம் பிரெட்டை சாப்பிட்டுட்டேன். அடுத்து நைட்டுக்கு கண்டிப்பாக சாப்பாடு ஏதாவது வேணும். ஏன்னா ஹஸ்பண்டும் வேலையிலேருந்து வந்துடுவாங்க, பையனுமே ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு வருவான், அவனுக்கும் ஏதாச்சும் கொடுக்கணும்ல. நான் வந்து இந்த பிரெட்டை நல்லா டோஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ பொறுமையாக ஒரு இடத்துலேருந்து உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் பையனை ஸ்கூலில் போய் கூட்டிகிட்டு வரணும். ஸ்கூலுக்கு கிளம்பியாச்சுங்க, பையனை கூட்டிகிட்டு வந்தாச்சு. வந்துட்டு மீன் குழம்பு இருந்துச்சுல அதை வச்சு பையனுக்கு மறுபடியும் தோசை தான் சுட்டு கொடுத்தேன். நான் சாப்பாடு வைக்கல பார்த்தீங்களா. இப்போ ஈவினிங் ஆயாச்சு, நான் காஃபி போட்டு வச்சிட்டேங்க. ஹால் வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ண வேண்டியது இருந்துச்சு, அதையுமே க்ளீன் பண்ணிட்டேன்.
என்னோடய மாமா பையன் பார்த்தீங்கன்னா ஈவினிங் வந்து டியூஷனுக்கு வருவான், அவன் தான் அந்த ரூம்லேருந்து படிச்சுட்டு இருக்கிறான். வீடையும் லைட்டாக பெருக்கிட்டேன், ஆனால் இது மட்டும் என்னால் செய்யாமல் இருக்கவே முடியாது. எவ்வளோ சோம்பேறியாக இருந்தாலுமே ஒரு நாளைக்கு வீட்டை பெருக்கிறது மட்டும் ஒரு 5-6 வாட்டியாவது பெருக்கிடுவேன். காலில் மண் லைட்டாக பட்டால் கூட எனக்கு அது ஒரு மாதிரி இருக்கும், அதனால் அதை மட்டும் செய்திருவேன். இந்த வேலைகள் எல்லாமே செய்துட்டேங்க, ஆனால் எனக்கு சமைக்கிறதுக்கு தோணவே இல்லை. ஏன்னா சமைச்சோன்னா கண்டிப்பாக பாத்திரம் எல்லாமே திருப்பி க்ளீன் பண்ண வேண்டியது வரும். எனக்கு ரொம்பவே ஒரு மாதிரி லேசியாக இருந்துச்சுங்க. அது மட்டும் இல்லாமல் எனக்கு அடிக்கடி என்ன ஆகும்னா இந்த மாதிரி ரொம்பவே டிப்ரெஷன் ஆகிடுவேன். என்னோடய பாஸ்டில் பார்த்திங்கன்னா நிறைய கெட்ட விஷயங்கள் நடந்துச்சுங்க எனக்கு. அதை வந்து இப்போ வரைக்குமே என்னால் மறக்கவும் முடியலை. அதை நினச்சேன்னா அந்த நாள் ஃபுல்லுமே எனக்கு இந்த மாதிரி தாங்க இருக்கும், எதுவுமே செய்ய தோணாது. ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா ஈவினிங் வேலையிலேருந்து வந்தாச்சுங்க. வரும்போது அவங்க ஃப்ரெண்டு வீட்டில் வந்து இந்த நெய்ச்சோறு கொடுத்துருந்தாங்க, அவங்க வந்து முஸ்லீம்ஸ் கொடுத்து விட்டுருந்தாங்க. ஹஸ்பண்ட் சொன்னாங்க, நீ எதுவும் சமைக்க வேண்டாம், இந்த நெய்ச்சோறு கூடால கடையில் சிக்கன் ஏதாவது வாங்கி நான் சாப்பிட்ருவேன், உனக்கு என்ன வேணும்னு கேட்டாங்க. நான் வந்து எனக்கு கண்டிப்பாக ஃப்ரைட் ரைஸ் தான் வேணும்னு சொல்லிட்டேன். ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா திரும்ப திரும்ப சொன்னாங்க, ஃப்ரைட் ரைஸ் உடம்புக்கு ரொம்ப கேடு, வேண்டாம், வேறு ஏதாவது சப்பாத்தி அந்த மாதிரி ஏதாவது வாங்கித்தரேன்னு சொன்னப்புறம் கூட நான் கேட்கவே இல்லை. அடம் பிடிச்சி இந்த ஃப்ரைட் ரைஸை வாங்கிட்டேங்க. பையன் வந்து புரோட்டா வாங்கினான். இதை என்ன ஆச்சுன்னு கண்டிப்பாக நான் உங்ககிட்ட சொல்கிறேன் பாருங்கள். இந்த ஃப்ரைட் ரைஸ் ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு இதில் பார்க்குறதுக்கு தெரியும் நிறைய சிக்கன் இருக்கிற மாதிரி தானே இருக்குது. இதை வந்து நான் சாப்பிட்ட அப்புறம் தான் தெரிஞ்சுதுங்க, அந்த சிக்கன் மாதிரி இருக்கிறது எல்லாமே மாவு, கார்ன்ஃப்ளவர் இல்லைன்னா மைதா மாவுங்க. ஏதோ ஒன்று இந்த மாதிரி கலர்லாம் போட்டு ஃப்ரை பண்ணியிருக்காங்க. ஃப்ரை பண்ணிவிட்டு அதை ஃப்ரைட் ரைஸ் கூடால சிக்கன் மாதிரியே சேர்த்துருக்காங்கங்க. நான் வந்து ஒரு 2 பீஸ் சாப்பிட்டு பார்க்கும்போது எனக்கு தெரியலை, அதுக்கப்புறம் தெரிஞ்சிட்டுங்க இது சிக்கன் கிடையாது மாவு தான் அப்படின்னு. எந்த அளவுக்கு நான் மாவு எடுத்திருக்கேன்னு கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோவில் லாஸ்ட்டில் காமிச்சிருக்கேன் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் ஹஸ்பண்ட் வாங்கின சிக்கனுமே நிறைய கலர் சேர்த்துருக்காங்க. இது எல்லாமே நான் பண்ணின தப்பால் தான், நான் ஒருவேளை சமைச்சிருந்தேன்னா இந்த மாதிரி கடையிலேருந்து வாங்க வேண்டிய அவசியமே வந்திருக்காது. இது தாங்க அந்த ஃப்ரைட் ரைஸில் போட்டிருந்தேன் அந்த சிக்கன் மாதிரி இருந்துச்சுல, அது மாவு. அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே ஆயிலியாக இருந்துச்சுங்க எனக்கு. அதுக்கப்புறம் மனசுக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு. நைட்டு இதுக்கு மேலேயே நம்ம சோம்பேறியாக இருக்கக்கூடாதுன்னு கிச்சனை க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் டே எனக்கு சமைக்கிறதுக்கு தோணும். இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.